ஃபேக்டின் இஷ்யூ, ரிலவன்ட் ஃபேக்ட், இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ஃபேக்டின் இஷ்யூ டெஃபினேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஏ வந்து பி அக்யூஸ் பண்ணுறாங்க தட் பி ஹேஸ் கில்டு சி. பி இதை டினை பண்ணுறாங்க. இந்த கேஸில் ஏ என்ன சொன்னாங்களோ அதுதான் ஃபேக்ட், அதை பி டினை பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபேக்ட் இஸ் இன் இஷ்யூ, அதனால இதுக்கு பேர் ஃபேக்டின் இஷ்யூ. இந்த ஃபேக்டை ப்ரூவ் பண்ணுறது மூலமாக அந்த கேஸ் ப்ரூவ் ஆகும். டைரெக்டாக ஒரு கேஸில் இருக்கிற கொஸ்டின் தான் ஃபேக்டின் இஷ்யூ. இப்போது இதே மாதிரி சிவில் கேஸில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போது ஏ சொல்கிறாங்க இந்த ஹவுஸ் வந்து எனக்கு தான், இந்த ஹவுஸ் மேலே எனக்கு தான் ரைட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பி இதை டினை பண்ணுறாங்க. இப்போது ஏ சொன்னது தான் ஃபேக்டின் இஷ்யூ, அதை ப்ரூவ் பண்ணுறது மூலமாக ஏக்கு அந்த ஹவுஸில் ரைட் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிய வரும். ஸோ அது மூலமாக அவங்க கேஸை வின் பண்ணலாம். டைரெக்டாக அந்த கேஸில் என்ன கொஸ்டின் இருக்கோ அதுதான் ஃபேக்டின் இஷ்யூ. இது லாட்டினில் ஃபேக்டம் ப்ரொபண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் ஃபேக்ட் தட் நீட்ஸ் டு பி ப்ரூவ்டு, அதாவது இந்த ஃபேக்ட் ப்ரூவ் பண்ணப்படணும். இந்த ஃபேக்டை ப்ரூவ் பண்ணுறது மூலமாக அந்த கேஸ் ப்ரூவ் ஆகும். அடுத்தது ரிலவன்ட் ஃபேக்ட். இதையும் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஏ வந்து பி அக்யூஸ் பண்ணுறாங்க தட் பி ஹேஸ் கில்டு சி. இந்த கேஸில் டி சொல்கிறாங்க நான் வந்து பி கையில் ஒரு நைஃபோட சியோட வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்தேன். கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த வீட்டிலேருந்து யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேட்டுது. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே நான் போய் பார்த்தப்போ சி வந்து அந்த வீட்டில் இறந்து கிடந்தாங்க. இந்த கேஸில் டி சொன்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் தான் ரிலவன்ட் ஃபேக்ட். ரிலவன்ட் ஃபேக்ட் அப்படின்னா அந்த கேஸுக்கு அது ரொம்ப ரிலவெண்ட்டான ஒரு ஃபேக்ட். அந்த ஃபேக்ட் அந்த கேஸுக்கு ரொம்ப க்ரூஷியல். ஒரு ஃபேக்ட் எப்போவுமே அந்த கேஸோட ரிலேட்டடாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அது ரிலவன்ட் ஃபேக்டாக இருக்கும். ரிலவன்ட் ஃபேக்ட் அந்த கேஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப க்ளோஸராக எடுத்துகிட்டு போகும். எல்லா ஃபேக்ட்டும் கோர்ட் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ஆனால் ரிலவன்ட் ஃபேக்ட் கோர்ட் கன்சிடர் பண்ணுவாங்க. ரிலவன்ட் ஃபேக்ட் மூலமாக அந்த கேஸ் ப்ரூவ் பண்ணப்படும். இதை லாட்டினில் ஃபேக்டம் ப்ரொபான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் எவிடென்ஷியரி ஃபேக்ட், இல்லைனா ஃபேக்ட் ஆஃபர்ட் ஆஸ் எவிடென்ஸ் டு ப்ரூவ் அனதர் ஃபேக்ட். அதாவது இந்த ஃபேக்ட்டுக்கு எவிடென்ஷியரி வேல்யூ இருக்கும். இந்த ஃபேக்ட் அந்த கேஸுக்கு ரிலவெண்ட்டான இன்னொரு ஃபேக்டை ப்ரூவ் பண்ணுறது மூலமாக அந்த கேஸ் ப்ரூவ் பண்ணப்படுது. அந்த மாதிரியே இருக்கிற ஃபேக்ட்டுக்கு பேர் தான் ரிலவெண்ட் ஃபேக்ட். ஃபேக்டின் இஷ்யூ, ரிலவெண்ட் ஃபேக்ட், இந்த ரெண்டுத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க செக்ஷன் 3 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872.